வணக்கம் எல்லோருக்கும். காணொலி செய்து கண்ணோட்டத்தினோட சந்தித்திருக்கிறோம். இன்றைய தினமும் அந்த வகையில் என்றும் போலவே இன்றும் COVID-19 சம்பந்தமான செய்திகள் தான் முதலிடத்தை படுத்திருக்கிறன. அந்த வகையில் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 189 பேரின் உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன. நேற்று முன்தினம் குறைந்திருந்த நிலையில் நேற்றைய தினம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இந்த COVID-19 உயிரிழப்பானது. அந்த வகையில் தான் 96 ஆண்களினதும் 93 பெண்களினதும் மரணங்கள் பதிவாகி இருப்பதாக நேற்றிரவு அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையின் மூலம் இந்த எண்ணிக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. 30 வயதுக்குட்பட்ட பெண் ஒருவர் COVID-19 தொற்றினால் மரணித்திருக்கிறார். அதேவேளை 30 முதல் 59 வயது கிடைப்பட்ட 20 ஆண்கள், 14 பெண்கள் என மொத்தமாக 34 பேரும், 60 வயதுக்கு மேற்பட்ட 154 பேரின் மரணங்களும் பதிவாக இருக்கிறது. மரணங்கள் இப்படி இருக்க இந்த COVID-19 தொற்று உறுதியாவோரின் எண்ணிக்கையானது நேற்றைய தினம் 3308 பேராக பதிவாகி இருக்கிறது. இவர்கள் அனைவருமே புதுவரிட கொத்தனையுடன் தொடர்புடையவர்களாக காணப்படுவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் கூறியிருக்கிறது. இந்த தொற்று உறுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டேதான் செல்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த நாடு முடக்கல் நிலைக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னராக இந்த தொற்று உறுதியானது குறைந்து கொண்டே செல்கிறது. ஒரு ஆறுதல் தரக்கூடிய விடயம் மாறியிருக்கிறது. COVID-19 தொடர்பான செய்திகள் இப்படி இருக்க ஜனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த அத்தியாவசிய உணவுப் பொருள் விநியோகத்திற்காக ஜனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த வர்த்தமானி தொடர்பான அவசர கால ஒழுங்கு விதிகளை நிறைவேற்றுவதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் முன்வைக்கப்படவுள்ளது. அது தொடர்பான விவாதம் இன்று முற்பகல் 10:30 முதல் நடைபெறவுள்ள நிலையில் மாலை 4:30 பிரேரணை மீதான விவாதம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் ஜனாதிபதியினால் வர்த்தமானி மூலம் பிரகடனப்படுத்தப்பட்ட குறித்த அவசர கால ஒழுங்கு விதிகள் அடங்கிய பிரேரணையை எதிர்த்து வாக்களிக்க உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தான் இதனை தெரிவித்திருக்கிறார். இதேவேளை பிரேரணை மீதான வாக்கெடுப்பிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு வாக்களிக்க போகிறது, ஆதரவாக வாக்களிக்க போகிறதா அல்லது எதிர்த்து வாக்களிக்க போகிறதா என்பது தொடர்பான தீர்மானம் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பிலான தங்களுடைய தீர்மானத்தை இன்று முற்பகல் நாடாளுமன்ற வளாகத்தில் கூடி தீர்மானிக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற பணியாளர்களுக்கும் அங்கு செய்திகளை சேகரிக்க செல்கின்ற ஊடகவியலாளர்களுக்கும் COVID-19 தொற்று பரிசோதனை இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக நாடாளுமன்ற படைக்கல சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன. அந்த வகையில் முற்பகல் 9:30 முதல் 12:30 வரையான காலப்பகுதியில் இந்த COVID-19 பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகிறது. நாடாளுமன்ற செய்திகள் இப்படி இருக்க மேல் மாகாணத்திலும் காலி மாவட்டத்திலும் 20 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ளன. இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக காணப்படுகிறது. இதற்கமைய இந்த மாவட்டங்களில் தற்போது தடுப்பூசி செலுத்தப்படும் மையங்களில் அவர்களுக்கு சைனோபாம் தடுப்பூசிகள் ஏற்றப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கொழும்பு மாவட்டத்தில் தற்போது தடுப்பூசி செலுத்தப்படும் இடங்களுக்கு மேலதிகமாக விகாரமாதேவி பூங்கா, தியத்த உயன, பனாகொட ராணுவ முகாம் மற்றும் வேரகர ராணுவ வைத்தியசாலைகளும் இன்று முதல் தடுப்பூசி செலுத்தப்படும் என்று சொல்லி கூறப்படுகிறது. இவ்வாறு இன்று ஆரம்பமாகின்ற குறித்த திட்டத்தின் கீழ் கொழும்பு, கம்பகா, களுத்துறை மற்றும் காலை மாவட்டங்களில் வசிப்பவர்களுக்கு மாத்திரமே தடுப்பூசி செலுத்தப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை வடமாகாணத்தை பொறுத்தவரைக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று முதல் 2வது கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் ஆரம்பமாக உள்ளன என்று சொல்லி கிளிநொச்சி பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி சரவணபவன் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் எங்களுடைய சூரியனுடைய செய்தித்தளத்தில் சென்று நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அது பற்றிய மேலதிக விவரங்களை. அதேவேளை நாடு முழுவதும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள நிலையில் மீள நாடு திறக்கப்படுமாயின் அதற்கு முன்னர் பொது போக்குவரத்திற்கான தீர்மானம் மிக்க வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்திருக்கிறது. கொழும்பில் நேற்றைய தினம் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருந்தது இந்த இலங்கை மருத்துவ சங்கம். அந்த நேரத்தில் தான் இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் வைத்தியர் பத்மா குணரத்ன இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு இடம்பெறாத விடத்து நாடு மீள பிரச்சனைக்குள் செல்ல நேரிடும் என்று சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மிக முக்கியமாக நாட்டில் தொட்டு வேகமாக பரவுவதற்கு இந்த பொது போக்குவரத்து சேவை மிக காரணமாக உள்ளது. மக்கள் ஒன்று கூடுவதையும் தொற்று பரவுவதையும் தடுக்கும் வகையில் இந்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட வேண்டும். நாடு மீள திறக்கப்படுவதற்கு முன்னர் இந்த செயல்பாடு மேற்கொள்ளப்பட வேண்டும் கட்டாயம் என்று சொல்லியும் டாக்டர் பத்மா குணரத்ன தெரிவித்திருக்கிறார். அத்துடன் மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்திருப்பதாக செல்கிறது அந்த செய்தி. இது இப்படி
முன்னாடி இருக்க தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் உத்தியோகபூர்வத்தை மொழிபெயர்ப்பாளராக செயல்பட்டிருந்த ஜார்ஜ் மாஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற வேலுப்பிள்ளை குமார் பஞ்சரத்னம் தமது 85வது வயதில் காலமாக இருக்கிறார். நீண்ட காலமாக சுகவீனம் அடைந்திருந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் காலமானார். அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் அவரை விடுதலை செய்து கடந்த 2016 ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி அவரை நீதிமன்றம் விடுதலை செய்திருந்தமையும் இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக மாறியிருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் பேசப்படுகிற விஷயங்களாக உள்ளன. நாளைய தினமும் என்ன விடயங்கள் பேசப்பட போகிறது, என்ன விடயங்கள் தலைப்புச் செய்திகளாக இடம்பிடிக்க போகிறது என்று சொல்லி அந்த விடயங்களை காணொலி மூலமாக கொண்டு வந்து தருவதற்கு காத்திருக்கிறோம். செய்தி கண்ணோட்டத்தில் மீண்டும் மற்றொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திப்போம் நாளைய தினம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். Thank you.